யாரை கல்யாணம் பண்ணுவேன்னு சொன்ன? சொல்லு, யார கல்யாணம் பண்ணுவேன்னு சொன்ன? கத்தாத ஜெயா, உன் உடம்பு இன்னும் சரியாகல. அத பத்தி இவனுக்கு அக்கறை இருக்கா? உன்னை யாரு கத்த சொன்னா? போய் ரெஸ்ட் எடுமா. அத்தை கிட்ட என்ன சொன்ன? என்ன சொன்ன? ஏன் சொன்ன உனக்கு ஞாபகம் இல்லையா? ஏன் கேட்ட உனக்கு ஞாபகம் இல்லையா? எப்படி பேசுறான் பாத்தீங்களா, எப்படி பேசுறான் இவன. அம்மா, அம்மா என்ன பண்ற? அம்மா அடிக்காதம்மா. என்னடா என்ன சொன்னே? அடிக்காத நான் சொன்னே. அம்மா வலிக்குதுமா. ஏய் விடு விடு விடு, பொறுமையா இரு. கல்யாணம் தான் நின்னு போச்சு இல்ல, அப்புறம் என்ன? யார கல்யாணம் பண்ணனும்னு இவன் முடிவு பண்ணணுமா? ஏன் கல்யாணமா, ஏன் லைஃப்மா? நான் முடிவு பண்ண கூடாதா? இங்க பாரு நிவின், ராகினிய கல்யாணம் பண்ண மாட்டேன்னு சொன்னே. அத நாங்க கேட்டோம். எங்க கேட்டீங்க? ஊர் முன்னாடி அவ்வளவு அவமானப்பட்டதுக்கு அப்புறம் தான் நிறுத்துறீங்க. நீ ஆசைப்பட்ட மாதிரி அந்த கல்யாணம் நின்னுச்சா இல்லையா? நின்னுச்சு தானே. திரும்ப அவளை கல்யாணம் பண்ணிக்கோன்னு நாங்க யாரும் உன்கிட்ட சொல்ல மாட்டோம். ஆனா காவேரிய கல்யாணம் பண்ணிக்கலான்னு கனவு கூட காணாத. பாத்தீங்களாங்க, ஏன்னு கேக்குறான் இவன? ஏன்னு கேக்குறியா? ஏன்னு கேக்குறியா? நீங்க சும்மா இருங்க. இங்க பாருடா, இந்த கல்யாணம் நின்னு போச்சு. இனி நீ காவேரிய கல்யாணம் பண்ணலான்னு நினைச்சிட்டு இருந்தனா அத இப்பவே மறந்து. அவளாலதான் எல்லா பிரச்சனையும். அவ மட்டும் வராம இருந்திருந்தா இந்த கல்யாணம் நடந்திருக்கும். இங்க பாருங்க, அவளை ஏமாத்தனதுனாலதான வந்தா? அத பத்தி ஏன் பேச மாட்டேன்றீங்க, புரியலையே. டேய், நான் ஏமாத்தனா? உங்க அண்ணன் பசுபதி அவருதான ஏமாத்தினாரு. அப்புறம் நான் இங்க பாருங்க, நான் ஏமாத்தினத பத்தி எல்லாம் அவ பேசவே இல்லை. அத பத்தி பேசியிருந்தானா சீன் ஆயிருக்கும். அவ என் வாழ்க்கைய பத்தி பேசவே இல்லை. அவங்க குடும்பத்துக்கு நியாயம் கிடைக்க வேண்டியதா அவ கேட்டா, அந்த காசை வாங்கிட்டு போனா. அது என்னவோ எனக்கு தெரியாது. ஆனா அவளை கல்யாணம் பண்ணிக்கலான்னு உனக்கு நினைப்பு இருந்தா அத அடியோட அழிச்சிரு. மலர்கிட்ட அவ்வளவு ஸ்ட்ராங்கா சொல்ற, அவளைதான் கல்யாணம் பண்ணுவேன்னு அந்த எண்ணத்தை அழிச்சிரு. எனக்கு அவளை பிடிக்கல. எனக்கு பிடிச்சிருக்குமா?